இந்த கேள்விக்கு ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். இப்ப இந்த கேள்விய நீங்க திருவள்ளுவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? உங்களுக்கு எப்புறம் கவிதை என்ன இருக்கும்? இல்ல இல்ல, திருவள்ளுவர்கிட்ட நீங்க போய் உங்களுக்கு அப்புறம் தமிழ் போயிட்டு என்ன ஆகும் கேக்குறீங்கன்னு வைங்க, அல்லது கம்பத்தை போய் கேக்குறீங்க தமிழ், உங்களுக்கு அப்புறம் தமிழ் போயிட்டு என்ன ஆகும்ட்டு. அதாவது ஒரு கவிதையினுடைய, ஒரு மொழியினுடைய வளர்ச்சி, அதனுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதையின் நிலையை பற்றி நான் சொல்ல முடியும். முதலாவதாக நாம் நவீன கவிதை நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தியதை விட நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு காலத்தில் தமிழ், அதாவது தமிழ் கதை சொன்னத தெரியாதவர்கள் எல்லாம் எப்படி பின்னவிளைத்து எழுத்தாளர்களாக மாறினார்களோ, அதே போல கவிதை என்கிற ஒரு வடிவத்தை பிடிக்க முடியாத எல்லோருமே தமிழில் புதுக்கவிதை எழுத ஆரம்பித்தது. இதனுடைய துரதிருஷ்டம் என்னவென்றால், ஒரு இலக்கிய வடிவத்திலேயே அதிகபட்ச ஒரு மொழி நுட்பமும் ஒரு படைப்பு நிலையும் உள்ளது கவிதை. ஆனால் மிகவும் மலினமான முறையில் 2000 வருடங்களாக கவிதை எழுதிய ஒரு மொழியில் ஒருவன் ஒரு சொல்லை எழுதுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். அவ்வளவு பெரிய சாதனைகளை அவன் எதிர்கொண்டுதான் அவன் புதிதாக ஒரு வாக்கியத்தை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்றை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு கேள்வியும் கிடையாது, எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. குறைந்தபட்சம் அதை பற்றிய ஒரு சிறிய வாசிப்பு கூட நமக்கு கிடையாது. மாறாக வெகுசன பத்திரிகைகள் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய, வெகுசன ஊடகங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய கவிதையின் ஒரு மேலோட்டமான வடிவத்தை மட்டுமே நம்முடைய புதுக்கவிதைகளில் எங்காவது, எங்கே வரலாறு இருக்கிறது, எங்கே பண்பாடு இருக்கிறது, எங்கே மொழி சார்ந்த ஒரு நீண்ட பாரம்பரிய பின்புறம் இருக்கிறது. 90% கவிதைகளை நீங்கள் அவ்வாறு தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் இவ்வாறு பேரளவில் கவிதை உற்பத்தி செய்வதன் வழியாக பொது வாசகனுக்கு கவிதையின் மேல் ஒரு மிகப்பெரிய அலட்சியம் உருவாகிவிட்டது. இந்த எழுத்தாளனுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இவனுக்கு குறைந்தபட்சம் தன்னை பற்றி கூட சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது என்கிற ஒரு இடத்தை இன்றைக்கு பொதுவாசகர்கள் வந்தடைந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் போது கவிதைகளின் மீது ஒரு விதமான சலிப்பும் வெறுப்பும் என்று உருவாகிவிட்டது. இதனுடைய துரதிருஷ்டம் என்னவென்றால், இந்த பெரு வெள்ளத்திற்கும் நல்ல கவிஞர்களும் நல்ல கவிதைகளும் சிக்கி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம். ஒரு பொது வாசகன் என்பது ஒரு இளம் வாசகன் ஒரு நல்ல கவிஞனை தேடி கண்டறிவதற்கு அவனுக்கு ஒரு பெரும் பிரயாசம் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் நல்ல கவிதைகளின் சாயம் உள்ள குப்பைகள் அதிகமாகிவிட்டன. நீங்கள் அந்த வடிவத்தை எடுத்து பார்த்தால் ஒரு சிறந்த நவீன கவிதைக்குரிய தோற்றம் தன்மை அப்படியே இருக்கும். நீங்க நினைச்சுப்பீங்க நமக்கு தான் இது வந்து புரியலையோ, நமக்கு தான் கம்மி கேட்டாலையோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாமே நீங்கள் படித்ததும் உங்களை ஏதோ ஒரு லெவலில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கவிதைகள் தான். ஆனால் அந்த போலி கவிதைகள் என்பது தமிழில் எழுதப்பட்ட சிறந்த கவிதைகளின் அதே வடிவத்தில் அதே குரலில் நம்மிடம் பேசுகின்றன. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.